அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். பாராளுமன்ற தொகுதிகளில் 3 பதிவில் 3, 5, 5 பாராளுமன்ற தொகுதியின்னு 15 பாராளுமன்ற தொகுதிகளை பற்றின டீட்டெயில்ஸை கடந்த 3 பதிவுகளாக நம்ம போட்டிருந்தோம். அந்த 3 பதிவுகளோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. இன்று 4வது பகுதியாக அடுத்த 5 பாராளுமன்ற தொகுதிகள் நம்ம பார்க்கலாம். அது வந்து நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிகளை இந்த பதிவில் பார்க்கலாம். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற தொகுதியில் 16வது பாராளுமன்ற தொகுதி நாமக்கல். இதனுடைய மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 14,13,246. இந்த பாராளுமன்ற தொகுதியில் அடங்கியிருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் சங்கரி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர் மற்றும் திருச்செங்கோடு. இந்த நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவர்கள் காங்கிரஸை சார்ந்த ராமசாமி அவர்கள் 1962 ஆம் ஆண்டும், திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் அவர்கள் 2009 ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பிஆர் சுந்தரம் அவர்கள் 2014 ஆம் ஆண்டும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த சின்ராஜ் அவர்கள் 2019 ஆம் ஆண்டும் வெற்றி பெற்றார்கள். 2019 ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஏகேபி சின்ராஜ், அதாவது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்தவர், திமுக சின்னத்தில் போட்டியிட்டு 626,693 வாக்குகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த காளியப்பன் அவர்கள் 361,142 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பாஸ்கர் அவர்கள் 38,531 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த தங்கவேலு அவர்கள் 30,947 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட பிபி சுவாமிநாதன் அவர்கள் 23,347 வாக்குகளும், நோட்டாவிற்கு 15,073 வாக்குகளும் பெற்றனர். இதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த ஏகேபி சின்ராஜ் அவர்கள் தற்போது மக்களவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். 2024 தேர்தலில் களத்தில் இருக்கும் வேட்பாளர்கள் திமுகவில் சார்ந்த விஎஸ் மாதேஸ்வரன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எஸ் தமிழ்மணி அவர்களும், பாஜகவை சேர்ந்த கே பி ராமலிங்கம் அவர்களும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கே கனிமொழி அவர்களும் மற்றும் இதர சுயேட்சைகளும் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை மேற்கூறிய வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு யாரை நம் வாக்களித்தால் அவர்கள் வெற்றி பெற்றால் நம் தொகுதிக்கு நல்லது செய்வார்கள் என்று விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற நாடாளுமன்ற தொகுதி ஈரோடு. 39 பாராளுமன்ற தொகுதிகளில் 17வது பாராளுமன்ற தொகுதி ஈரோடு. இதன் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 14,62,246. இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, தாராபுரம் மற்றும் காங்கேயம். இதற்கு முன்னர் இங்கு மக்களவை உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த கணேசமூர்த்தி அவர்கள் 2009 ஆம் ஆண்டிலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த எஸ் செல்வகுமார சின்னையன் அவர்கள் 2014 ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த ஏ கணேசமூர்த்தி அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து திமுக சார்பாக 2019 ஆம் ஆண்டு போட்டியிட்டு வென்றார். 2019 ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஏ கணேசமூர்த்தி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக சிம்பிளில் போட்டியிட்டு 563,591 வாக்குகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மணிமாறன் அவர்கள் 352,973 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த ஏ சரவணகுமார் அவர்கள் 47,719 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீதாலட்சுமி அவர்கள் 39,010 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட கே சி செந்தில்குமார் அவர்கள் 25,858 வாக்குகளும், நோட்டாவிற்கு 14,795 வாக்குகளும் கிடைத்தது. மக்களவை உறுப்பினராக இருந்த கணேசமூர்த்தி அவர்கள் சமீபத்தில் மரணமடைந்தார். ஈரோடு பாராளுமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
2024 நடைபெறக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் திமுகவை சேர்ந்த கே இ பிரகாஷ் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆற்றல் அசோக்குமார் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அணியை சேர்ந்த பி விஜயகுமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கார்மேகம் அவர்கள் தற்போது போட்டியில் இருக்கிறார்கள். இதை தவிர சுயேட்சை வேட்பாளர்களும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து அவர்கள் வெற்றி பெற அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்கள், April 19 நடக்கும் பாராளுமன்ற தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை செலுத்தி இந்த பாராளுமன்ற தொகுதியை யார் வந்தால் சிறப்பாக செய்வார்களோ அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி திருப்பூர். 39 பாராளுமன்ற தொகுதிகளில் 18வது பாராளுமன்ற தொகுதி திருப்பூர். இதனுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 1529836. இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு. இதற்கு முன்னர் மக்களவை உறுப்பினராக இருந்தவர்கள் காங்கிரஸை சேர்ந்த அவினாஷி லிங்கம் அவர்கள் 1951 1957 2009 இந்த தொகுதி கோபிச்செட்டிப்பாளைய பாராளுமன்ற தொகுதியாக இருந்தது. மறுசீரமைப்புக்கு பிறகு 2009 திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியாக மாற்றப்பட்டு 2009 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சிவசாமி அவர்களும், 2014 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த சத்யபாமா அவர்களும் வெற்றி பெற்றார்கள். 2019 நடந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியைச் சேர்ந்த சுப்பராயன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2019 எலெக்ஷனில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியைச் சேர்ந்த சுப்பராயன் அவர்கள் 508725 வாக்குகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த MSM ஆனந்தன் அவர்கள் 415357 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தைச் சார்ந்த VS சந்திரகுமார் அவர்கள் 64657 வாக்குகளும், அமமுகவை சார்ந்த SR செல்லோம் அவர்கள் 43816 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஜெகநாதன் அவர்கள் 42189 வாக்குகளும், நோட்டாவிற்கு 21861 வாக்குகளும், பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த சி ஐயனார் அவர்கள் 7321 வாக்குகளும் பெற்றிருந்தார்கள். தற்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டியைச் சேர்ந்த சுப்பராயன் அவர்கள் மக்களவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். 2024 தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியைச் சேர்ந்த சுப்பராயன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த பி அருணாச்சலம் அவர்கள், பாஜகவை சேர்ந்த AP முருகானந்தம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீதாலட்சுமி அவர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என பல பேர் களத்தில் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதி திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்கள் April 19 நடக்கக்கூடிய தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்கள் தொகுதிக்கு ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி நீலகிரி. இது 39 பாராளுமன்ற தொகுதியில் 19வது பாராளுமன்ற தொகுதியாக இருக்கிறது. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 1365608. இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி பவானிசாகர், உதகமண்டலம், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம் மற்றும் அவினாசி. நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர்களாக 1957 காங்கிரஸை சார்ந்த நஞ்சப்பா அவர்களும், 1962 காங்கிரஸை சார்ந்த அக்கம்மா தேவி அவர்களும், சுதந்திரா பார்ட்டியைச் சேர்ந்த நஞ்சண்ட கவுண்டர் 1967 திமுகவைச் சேர்ந்த மாத கவுடர் 1971 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த PS ராமலிங்கம் அவர்கள் 1977 காங்கிரஸை சேர்ந்த பிரபு அவர்கள் 1980 84 89 மற்றும் 1991 தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த SR பாலசுப்ரமணியம் அவர்கள் 1996
பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மாஸ்டர் மதன் அவர்கள் 1998 மற்றும் 1999 ஆண்டுகளிலும், காங்கிரஸை சார்ந்த பிரபு அவர்கள் 2004 ஆண்டும், திமுகவை சேர்ந்த ஏ ராஜா அவர்கள் 2009 ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கோபாலகிருஷ்ணன் அவர்கள் 2014 ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஏ ராஜா அவர்கள் 2019 ஆண்டும் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி வந்திருக்கிறார். 2019 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த ஏ ராஜா அவர்கள் 547,832 வாக்குகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம் தியாகராஜன் அவர்கள் 342,009 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த என் ராஜேந்திரன் அவர்கள் 41,169 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட எம் ராமசாமி அவர்கள் 40,419 வாக்குகளும், நோட்டாவிற்கு 18,149 வாக்குகளும் விழுந்தது. திமுகவை சேர்ந்த ஏ ராஜா அவர்கள் தற்போது மக்களவை உறுப்பினர்களாக பணியாற்றி வருகிறார். தற்போது 2024 போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் திமுகவை சேர்ந்த ஆர் ராஜா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பாஜகவை சேர்ந்த எல் முருகன், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஜெயக்குமார் மற்றும் இதர சுயேட்சை உறுப்பினர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர்கள் 19 நடக்கும் தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி 39 பாராளுமன்ற தொகுதிகளில் 20வது பாராளுமன்ற தொகுதியாக கருதப்படுகிறது. இதில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 21,04,577. இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு மற்றும் சிங்காநல்லூர். இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இதற்கு முன்னாடி பணியாற்றிய மக்களவை உறுப்பினர்கள் காங்கிரஸை சேர்ந்த ராமலிங்கம் செட்டியார் அவர்கள் 1952 ஆண்டும், அதே ஆண்டு என்எம் லிங்கம் அவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவரும் இங்கே எம்பியாக இருந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த பார்வதி கிருஷ்ணன் அவர்கள் 1957 ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த பி ஆர் ராமகிருஷ்ணன் அவர்கள் 1962 ஆண்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த ரமணி அவர்கள் 1967 ஆண்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த பால தண்டாயுதம் 1971 ஆண்டும், பார்வதி கிருஷ்ணன் அவர்கள் 1974 மற்றும் 1977 ஆண்டுகளில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சார்ந்தவரும், திமுகவை சேர்ந்த இரா முருகன் அவர்கள் 1980 ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த சி கே குப்புசாமி அவர்கள் 1984, 1989 மற்றும் 1991 ஆண்டுகளிலும், திமுகவை சேர்ந்த ராமநாதன் அவர்கள் 1996 ஆண்டும், பாஜகவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முறையே 1998 மற்றும் 1999 ஆண்டுகளிலும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த சுப்பராயன் அவர்கள் 2004 ஆண்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த பி ஆர் நடராஜன் அவர்கள் 2009 ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பி நாகராஜன் அவர்கள் 2014 ஆண்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த பி ஆர் நடராஜன் அவர்கள் 2019 ஆண்டும் இங்கே வெற்றி பெற்று எம்பியாக பணியாற்றி வந்திருக்கிறார்கள். 2019 நடந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சார்ந்த பி ஆர் நடராஜன் அவர்கள் 571,150 வாக்குகளும், பிஜேபியை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 392,007 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த ஆர் மகேந்திரன் அவர்கள் 145,104 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த எஸ் கல்யாணசுந்தரம் அவர்கள் 60,519 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட என்ஆர் அப்பாதுரை அவர்கள் 38,061 வாக்குகளும், நோட்டாவிற்கு 23,190 வாக்குகளும் விழுந்தது. தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சார்ந்த பி ஆர் நடராஜன் அவர்கள் மக்களவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். தற்போது 2024 தேர்தலில் நிற்கக்கூடிய முக்கிய வேட்பாளர்களாக திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களும், பிஜேபி சார்ந்து கே அண்ணாமலை அவர்களும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கல்லமணி ஜெகநாதன் அவர்களும் மற்றும் இதர சுயேட்சை உறுப்பினர்களும் இங்கே போட்டியிடுகிறார்கள். அனைவரும் இந்த கோயம்புத்தூர் தொகுதியை சுற்றி
பிரச்சாரம் செய்து அவர்களுடைய வாக்குறுதியை மக்களுக்கு அளித்து தாங்கள் வெற்றி பெற செய்ய வைக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் பாராளுமன்ற தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்களுக்குடைய கோவை பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் இந்த தொகுதி மேம்பட செய்ய வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய பதிவில் நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிகளை பற்றிய வேட்பாளர்கள் யார், இதற்கு முன்னாடி வெற்றி பெற்றவர்கள் யார், மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படின்றத பார்த்தோம். நம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கு முன்னர் திருவள்ளூர், சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் பாராளுமன்ற தொகுதிகளை பற்றின தகவல்களை இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் பார்த்தோம். அதுக்குண்டான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பார்த்துங்க. அடுத்து நம்ம வந்து பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.